ஆஹா, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அதில் கண்ணியமான படைப்பினங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை விட எவ்வளவோ பலத்தில் கூடினதும், எவ்வளவோ அறிவிலையும், எவ்வளவோ வேகத்திலையும், இப்படி அனைத்து சிறப்புகளையும் கூடின படைப்புகள படைத்தியும், ஆனால் ஏன் மனித வர்க்கத்தை சிறந்தவர்களாக, மனித இனம்தான் சிறந்த இனம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய காரணம், அவன்ட கடமைகளை அவனை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள்தான் இந்த மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் அனைவரும், இந்த மனிதர்களுக்கு மூன்று விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் இல்ம அடைகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதத்தை வச்சிருக்கிறான். அதில் முதலாவது அவனுடைய ஐந்து புலன்களின் மூலமாக மனிதன் அவனுக்கு தேவையான அறிவுகளை அறிந்து கொள்கிறான். எப்படியென்றால் கண்கள் இருக்குது, கண்களால் பார்க்கிறான், ஒவ்வொரு நிறங்களை அந்த கண்களின் மூலமாக அவன் பார்த்து அதை சிவப்பு நிறம், பச்சை நிறம், கருப்பு நிறம் என்று அவன் வகைப்படுத்தி அவன் அறிந்து கொள்கிறான். அதே போல நாவால சுவைகளை உணர்கிறான், அதே போல மூக்கால சுவாசிக்கிறான், அதே போல காதுகளால செவியுறுகிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு எல்லையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்து வச்சிருக்கிறான். என்ன இல்லை என்று பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய கேள்வி இல்லை, கிட்டத்தட்ட 20,000 ஹெர்ட்ஸுக்கு அங்கால அந்த மனிதனுக்கு கேட்க இயலாது. அதே போல 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள சத்தத்தையும் அந்த மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சிருக்கிறான். அதே போல பார்வையுடைய எல்லையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் வச்சிருக்கிறான். ஒரு அவனுடைய பார்வையில ஒரு இடையில சுவர் ஒன்று குறுக்கிட்டால் அதற்கு பின்னால் என்ன நடக்குது என்று கூட மனிதனுடைய பார்வைக்கு விளங்காது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளுக்கு எல்லைகளை நியமிச்சிருக்கிறான். இந்த எல்லைகளுக்கு அப்பால் என்ன நடக்கிறது என்பதற்கு அல்லாஹ் அந்த விளங்கோணும், இந்த அறிவை விளங்கோணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு பகுத்தறிவத்தை படைச்சு வச்சிருக்கிறான். உதாரணமாக சொல்லப்போனா ஒரு மனிதன் பார்க்கிறான், ஒரு மேசை இருக்குது, ஒரு மேசை அந்த கண்களின் மூலமாக அவர் உணர்கிறார், இது இந்த நிறம் என்று உணர்கிறார். அதே போல தொட்டு உணர்றதன் மூலமாக இது ஹார்டானதா சொஃப்டானதா என்று உணர்கிறார். அதே போல அதை நுகர்வதன் மூலமாக இது வாசமா அல்லது துர்நாற்றம் அடிக்கிறா என்று உணர்கிறார். ஆனால் அந்த ஐம்புலன்களை வச்சு இந்த மேசை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று அந்த மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இந்த மேசை யாரால உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, என்னென்ன மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது என்றதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்து வச்சிருக்கிறான். அதே மாதிரி பகுத்தறிவுக்கும் ஒரு எல்லையை நியமிச்சிருக்கிறான். இந்த பகுத்தறிவால் விளங்க முடியாதத, இந்த பகுத்தறிவாலையும் ஐம்புலன்களாலையும் விளங்க முடியாத விடயத்தை விளங்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வகையை இந்த உலகத்துல இந்த உம்மத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறான். எப்ப எங்களுக்கு என்னென்ன தடுமாற்றங்கள் வருதோ, அதே போல பகுத்தறிவால இது சந்தேகமாக இருக்குது, இந்த விடயம் சந்தேகமாக இருக்கிறது எப்ப எங்களுக்கு வருதோ அதற்கு தீர்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனித குர்ஆனை வச்சிருக்கிறான். உதாரணமாக எடுத்துக்கொள்ள போனா, வட்டி எடுத்துக்கொள்ள போனா மனிதர்கள் சிந்திப்பாங்க, மனிதர்களுடைய பகுத்தறிவால சிந்திக்க பார்த்தா அந்த வட்டி என்ன செய்தா மனிதனுக்கு லாபத்தை தரக்கூடிய விடயத்துல தான் அந்த வட்டி அமைஞ்சிருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆன்ல கூறுகிறான், நாங்க வட்டியை ஹராமாக்கி இருக்கிறோம், அதே போல வியாபாரத்தை ஹலாலாக்கி வச்சிருக்கிறோம் என்று உலமாக்கள் விளக்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு மனிதன் புத்திய பாவிச்சு ஏன் வட்டி லாபம்தான் தருது, நான் சல்லிய முதலீடுகிறேன், எனக்கு ஒரு வங்கியால 10% வட்டி தாரண்டா, அது எனக்கு லாபம்தானே வருதுண்டு, அந்த மனிதர் அதுல கையடிப்பாரண்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதின்படி அவனுக்கு அந்த வட்டி அவனை அழிச்சே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான்.
ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுடைய நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்துல மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஆனா மனிதர்கள் அவங்களுடைய நிம்மதியை எங்க தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பொருள்கள்ல தேடுகிறார்கள், அதே போல பட்டம் பதவிகள்ல தேடுகிறார்கள், சொத்து செல்வங்கள்ல தேடுகிறார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் மனிதனுடைய நிம்மதிய சந்தோஷத்தை எங்க வச்சிருக்கிறேன் என்றால் அவனுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறேன். ஒரு மனிதர் பணத்தின் மூலமாக அவருடைய சந்தோஷத்தை நிம்மதியை தேடுவார் என்றா அந்த பணத்துக்குரிய இயல்பு அந்த நிம்மதியை அந்த மனிதனுக்கு கொடுக்காது. நாங்கள் ஒன்று அது தராத விடயத்தில் நாங்கள் அதை தேடுகிறோம். ஒரு மடையந்த வேலை தான், ஒரு விஷயம் அதில் இருந்து கிடைக்காது என்று வெளிப்படையாக தெரிஞ்சும் அதை நாங்கள் தேடுகிறோம் என்றா அதில் நிச்சயமாக கிடைக்காது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்தை அந்த ரப்போட நாங்கள் எப்போ தொடர்பு வைப்போமோ அவனுடைய ரப்போட எப்போ எங்களோட உள்ளத்தை ஒன்று சேர்ப்போமோ, அதாவது எப்ப அவனுடைய தொடர்புகளை அதிகப்படுத்துவோமோ அப்பதான் எங்களோட உள்ளத்துல சந்தோஷம் நிம்மதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். நாங்கள் பார்ப்போம் என்றா ஒரு மனிதர் செல்வம் தான் இருக்கிறேன், ஒரு மனிதர் செல்வத்தில் தான் நிம்மதி இருக்கிறேன் அவர் தேடுகிறான் என்றா நிச்சயமாக இல்லை. நபிமார்களை பார்த்தோம் என்றா அனைத்து பெரும்பாலான நபிமார்கள் எப்படி என்றா அவங்க ஏழைகளாக இருந்தாங்க. ஏன் எங்களுடைய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஏழை எளியவர்களாக தான் இருந்தாங்க, ஆனா இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ்ந்து போயிட்டாங்க. அதே போல எத்தனையோ சஹாபாக்கள் ஏழை எளியவர்களாக இருந்தாங்க. பெருசாலும் அவங்களுக்கு செல்வமோ பட்டம் பதவியோ இல்லை, அறிவோ இல்லை, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருந்துச்சு. ஏன் காரணம், அவங்க அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹோட தொடர்பு வச்சாங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை கொடுத்தான். இப்ப நாங்க அல்லாஹுடைய நிம்மதியை அதிகப்படுத்துவோமோ நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காணக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதர் என்ன செய்யறாருண்டா அவர் ஒரு நாலு சிவர்களுக்கு மத்தியில அமர்ந்து கொண்டு அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த நியமத்துக்களை சிந்திச்சு சிந்திச்சு எப்ப அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவானோ அவனுடைய உள்ளத்துல அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை உண்டாக்குவான். அவனுடைய உள்ளத்துல அவனுடைய முகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரகாசத்தை உண்டாக்குவான். ஏன் அவன் நான் என்ன படைச்சவன் ரப்போ எனக்கு இவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான். உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டா, ஒவ்வொரு உறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்ததும் மிகப்பெரிய நியமத்தா இருந்தான். ஒரு தடவை அதுல கமர் ரதியல்லாஹு அவங்களிடத்துல ஒரு நோயாளி வாராரு. அவர் எப்படிப்பட்ட நோயாளி என்றா வெண் குஷ்டத்தால பாதிக்கப்பட்ட நோயாளி வாராரு. வந்து சொல்றாரு, ஏ ஹலீஃபாவே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு நியமத்தும் தரையில, என்னுடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்புண்டா, நான் மிகவும் ஏழையான மனிதன், அதே போல என்னுடைய உடம்பு வெண்குஷ்டத்தால அந்த நோயால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மிகவும் கஷ்டப்படுகிறேன். ஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நியமத்தும் எனக்கு தரல என்று அவர் முறப்பாடு செய்கிறாரு. அதுல கமர் ரதியல்லாஹு அவங்க திருப்பி கேட்கிறாரு, நீங்க அழகான முறையில உங்களுடைய உடம்புல இருந்து அழகான முறையில மலம் ஜலம் வெளியாகுதா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் சொல்றாரு ஓம் என்று சொல்றாரு. ஆக உமர் ரதியல்லாஹு அவங்க அந்த மனிதருக்கு விளங்கப்படுத்துறாரு, இது மிகப்பெரிய அல்லாஹுடைய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்ற. எப்ப நாங்க வெளியாகக்கூடிய விடயங்கள் எங்களோட உடம்புல இருந்து வெளியாக இல்லையோ, எங்களோட உடம்புல இருந்து வெளியாகாம அது எங்களுடைய உடம்புல சேகரிக்குமோ, அது எங்களுக்கு உடம்புலேயே நஞ்சாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்களுக்கு போனா விளங்கும், எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் யூரின் வெளியாகாம எத்தனையோ பேர் அவதிப்படுறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு நியமத்தும் அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், கதைக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், எவ்வளவோ மிகப்பெரிய நியமத்துக்களை தந்திருக்கிறான். இதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும், அதிகமாக நன்றி செலுத்தணும். ஒரு மனிதர் அல்லாஹுவை சிந்திக்கணும் என்றா அவர்
அவர் கையாலேயோ கையாலேயோ வாயாலேயோ இல்ல அந்த சிந்தனைக்குரிய இடம் எங்க இருந்தா அவன் அந்த மனிதனுடைய உள்ளமாக இயங்கி கொண்டிருக்குது. எப்படி என்றா கையால அவர் தஸ்ப செய்கிறாரே, கையால அவர் விக்கிரி செய்கிறாரே, வாயால மொழிகிறாரே, அப்ப அவருடைய சிந்தனை அவருடைய உள்ளம் வேறங்க இருந்தா அவர் உண்மைக்கும் விக்கிரி செய்யல. ஆனா ஒரு மனிதர் இருக்கிறாரே அவர் வேற வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. உதாரணமாக ஒரு மனிதர் திரையாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இன்னொரு மனிதர் தன்னுடைய படிப்புல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவரோட உள்ளம் எங்க இருக்குதுண்டா? படைச்ச ரப்போட இணைந்து இருக்குதுண்டா? அவர் அல்லாஹுவ திக்ர் செஞ்ச கொண்டவர்களா கணிக்கப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆன்ல கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். நாங்க மனிதனுடைய உள்ளத்தை எங்களுடைய சிந்தனைகள்ல தான் மனிதனுடைய உள்ளத்தை நிம்மதிய உள்ளத்துடைய நிம்மதியை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுவதாக உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. ஆக எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாங்கள் படைச்சிடக்கூட சிந்தனையா இருக்கணும். அல்லாஹ் தான் எங்களுக்கு எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கிறான். இந்த நியமத்துக்களுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாறணும். அதே போல அல்லாஹுடைய படைப்பு கணங்களை, அல்லாஹ் எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்பு கணங்களை இந்த உலகத்துல படைச்சு வச்சிருக்கக்கூடிய காரணம் இந்த மொமீன், இந்த மொமீன் காலக்காட்டியும் தான் இந்த மொமீனுக்காக வேண்டி தான் படைக்கப்பட்டது உலகம். ஒரு சூரியன் உதிக்குது, ஒரு சூரியன் உதிக்கிறது என்றாலும் அது மொமீன். எப்படி என்றா ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கும் வரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். ஏன்? அவருக்காக வேண்டி சூரியனை வரவேற்பான், அதே போல சந்திரன் வரும், இரவு பகல் மாறி மாறி வரும். உலகத்துல அனைத்து நடக்கக்கூடிய விடயங்களும் ஒரு கலிமா சொன்ன மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டே இருப்பான். ஆக இந்த உலகம் மொமின்களுக்கு படைக்கப்பட்டது. இந்த மனிதர்கள், இந்த மொமின்கள் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளார்கள். அனைத்து படைப்பிடங்களும் உதாரணமாக எங்களுடைய அனைத்து விடயங்களை எடுத்துக்கொண்டாலும், அன்றாட நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அனைத்தும் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி நாளை மறுமை நாளையில அவனை சந்திக்கக்கூடிய நாளில் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய நிலைமையில அவனை சந்திக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்திருக்கிறான். ஆக மேலானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அல்லாஹுடைய சிந்தனையில இருந்து முடியுமான அளவு அல்லாஹுடைய திக்ர்களை, அல்லாஹுடைய சிந்தனையை நாங்கள் அதிகமாக மொழிகிறது. உதாரணமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, சுவர்க்கம் இருக்குது, இது பசுமையான தரைகள் கொண்டது, நீர் வளங்கள் நிறைந்தது, இதில் உங்களோட உம்மத்தில் அதிகமாக மரங்களை நாட்ட சொல்லுங்க, அதிகமாக மரங்களை நாட்ட சொல்லுங்க என்ற கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் சொல்லலாம் ஒளி வசல்லம் அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படா இந்த உலகத்தில் ஒரு மனிதர் சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாரு, ஒரு சுபஹான் அல்லாஹ்க்கு அல்லாஹ் சுபஹான் அவ தாலா சொர்க்கத்தில் மரம் என்று நாட்டுகிறான். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மரத்தை நாட்டி கொண்டிருக்கிறாங்க. அது நல்ல விடயம் தான், பிரயோசனமான ஒரு விடயம் தான். ஆனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதே விட பிரயோசனமான விடயம் உங்களுக்கு சொல்லவா, நீங்க ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்துல மரம் நாட்டப்படும், அந்த இடத்துக்கு உரிமையாளியாக நீங்க மாறுவீங்க என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க. ஆக மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹுடைய சிந்தனையை கொண்டு வரணும். அல்லாஹுக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமை நாளிலேயும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய நிலைமையில அடையிறதுக்கு எல்லா உள்ள நாயன் எங்கள் அனைவருக்கும் திருப்பி செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين
فيا أيها الناس ويا عباد الله أوصيكم وإيتاء أولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تنزيل الكتاب لا ريب فيه هدى للمتقين بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور.